அண்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். ஒர்க் பண்ணும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே ரொம்ப நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். சசிகுமார் சாரோட தான், அந்த அவரோட தான் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன்னு சொல்றது. அண்ட் உண்மையிலே மிக மிக நல்ல மனிதருங்கிறது வந்து நான் ஒருத்தர் சொல்லணும்னா அது வந்து சசிகுமார் சாரை சொல்லலாம். அவருக்காகலாம் இல்லை, ஏன்னா அவர் என்ன கலாச்சாரத்து தான் போயிருக்காரு, இருந்தாலும் அதை மீறி நான் புகழ்றேன்னா அது உண்மை அப்படிங்கிறதுனால தான். எப்படின்னா ஷூட்டிங் எதிர் ரூம்ல தான் இருப்போம், நானும் ஒரு பொள்ளாச்சியில். ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக வந்து ரூமில் வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது நாங்கள் ரெண்டு பேர் தான் நினைக்கிறேன். அப்படியே அவர் ரூமில் பார்ப்பேன், ஏன்னா அவரும் எதுவும் கிடையாது. யாரும் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேள்விப்படுறதுக்கு அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு இதுவாக இருந்தோம். அண்டு அந்த ஸ்பாட்டே ரொம்ப ஒரு கலகலப்பாக இருக்கும். சசிகுமார் சாரும் காமெடியிலையும் இறங்கி, ஆனால் இத்தனை இவ்வளோ நாளில் வந்து ஒரு ஆக்ஷன் சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாமே கருத்து எல்லாமே இருக்கும். பட் இதில் அந்த ஒரு நகைச்சுவையும் நிறையா இறங்கி பண்ணியிருக்காரு. ஸோ மிக நல்ல நடிகர், மிக நல்ல, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மிக நல்ல மனிதர். அதாவது நமக்குலாம் ஒரு அக்கா இருந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா விசாரிச்சா ஒரு நல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரோட ஒர்க் பண்ணது. அண்ட் அந்த ஸ்பாட்டே பயங்கர இதுவாக இருக்கும், ஏன்னா பல சீனியர் ஆர்டிஸ்டோடவும் அதில் நடிச்சிருந்தோம். ஒரு சைடு வந்து ராதா ரவி சார் இருப்பார், விஜயகுமார் சார், அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேகா மேடம், நிரோஷா மேடம் சொல்லிட்டு நம்ம ஒரு படத்தில் வடிவேலு சார் வந்து திருட போவார் ஒரு வீட்டுக்கு, அங்கே பீரோ திறந்தால் உள்ளே வந்து ஐயோ ஐயோ நகை நகை ஐயோ பணம் அந்த மாதிரி. எனக்கு இந்த பக்கம் பார்த்தா ஐயா நிரோஷா நிரோஷா மேடம், அதான் ரேகா மேடம், ஐயோ ராதா ரவி சார், அந்த மாதிரி வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு சுமித்ரா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு அதான் நடிகர் சங்க பொதுக்குழுவே பொள்ளாச்சியில் நடத்தலான்ற அளவுக்கு மொத்த பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஒரு 15-20 கேரவேனு, கேரவேன் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவ்வளோ பேர் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு வச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவங்களோடலாம் இருக்கும்போது அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அது கேட்கவே சந்தோஷமாக இருக்கும். ராதா ரவி சார் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்லும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லதாக ரொம்ப ஒரு எல்லோரும் அனுபவித்து என்ஜாய்